கிறிஸ்தே சொற்கள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையை கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு வாரந்தோறும் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இந்த வாரம் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறாம் எக்காலத்தை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் கடந்த சில வாரங்களாக. அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த வாரத்திலே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரியும் எக்காலங்கள்லேயே ரொம்ப ஒரு அதிக வசனங்களுடைய எக்காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறாம் எக்காலம் அப்படின்றத நமக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம அநேக காரியங்களை ஆறாம் கால சபையில் நடந்த அநேக சம்பவங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆறாம் கால சபையினுடைய சத்தியம் அங்கே சுற்றி இருந்த சமுதாயத்தை எப்படி ஒரு பாதிப்புக்குள்ளே கொண்டு போச்சு அப்படின்ற ஒரு கோணத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளியராக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஒன்பதாம் அதிகாரத்தில் முக்கியமாக நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் லூதர் சொன்ன சத்தியத்தினால ஏற்பட்ட தாக்கங்களை குறித்து கிளியராக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம வந்து பத்தாம் அதிகாரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பத்தாம் அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பத்தாம் அதிகாரத்தினுடைய ஃபோக்கஸ், அதனுடைய கவனம் முக்கியமா ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்தை குறித்து இருந்தது. அது என்ன குறிப்பிட்ட வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1799 வருஷம் பிளஸ் அதற்கு அப்புறமா தொடர்ந்து நடந்த சம்பவங்களை குறித்து பேசுறதுனுடைய ஃபோக்கஸ் தான் பத்தாம் அதிகாரத்தினுடைய ஃபோக்கஸ் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அப்படின்னா இந்த பத்தாம் அதிகாரம் ஆக்சுவலா எதனுடைய விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியல் 12 அதிகாரத்தினுடைய விளக்கம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய பத்தாம் அதிகாரம். ஸோ ஆக்சுவலாக ஒரு பைபிளை பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்க, ஓல்டு டெஸ்ட்மெண்ட் இஸ் நியூ டெஸ்ட்மெண்ட் கன்சீல் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் இஸ் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் ரிவீல்டு அப்படின்வாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டுக்குள்ள புதிய ஏற்பாடு என்ன பண்ணப்பட்டிருக்கான், மறைக்கப்பட்டிருக்காமா, அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுக்குள்ள பழைய ஏற்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள தானியல், அதாவது பழைய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு, வெளியாயிருக்கு. ஸோ தானியல் 12 அதிகாரத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரத்துக்கும் எக்ஸாக்டா அநேக காரியங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்து வருது. தானியல் 12 அதிகாரத்தில் வரக்கூடிய தூதனும் வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரத்தில் வரக்கூடிய தூதனுக்கும் அநேக ஒற்றுமை இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ தானியல் 12 அதிகாரத்துல அந்த தூதன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, முடிவு காலம் மட்டும் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஒரு முடிவு காலம் இருக்கு, அந்த முடிவு காலம் வரைக்கும் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. எந்த புஸ்தகத்தை, தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை முத்திரை போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரத்துல அதே தூதன் வந்து சொல்றாரு, முடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த புஸ்தகம் திறக்கப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தூதன் தண்ணீர்ல நிக்கிறாரு, இந்த இடத்துலயும் தூதன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர்ல நிக்கிறாரு. அதே மாதிரி தானியல்லையும் வந்து பாத்தீங்கன்னா வலது கரத்தையும் இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக உயர்த்துவாரு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு கையை மட்டும் வானத்துக்கு நேராக உயர்த்துவாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு கையில புஸ்தகத்தை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்கிறாரு. ஸோ தானியல் 12 அதிகாரத்திலையும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேர் ஆணையிடுறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரத்துல சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிடுறாரு. ஸோ ஏறக்குறைய ரெண்டுமே ஒரே விஷயத்த என்ன ஆகுதுன்னு அடையாளப்படுத்துறத நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியல் 12 அதிகாரத்துல 1260 வருடங்களை குறித்து முன்னறிவிக்கிறார் அந்த தூதன். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரத்துல அந்த 1260 வருடங்கள் முடிஞ்சிருச்சு, இனி காலம் செல்லாது, முடிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படிதான் வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரம் ஆரம்பிக்குது. ஒரு பலமுள்ள தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர்றதை நம்ம பார்க்குறோம். யார் இந்த பலமுள்ள தூதன் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம ரெண்டு விதமான விளக்கத்தை பார்த்தோம். இந்த ஒரு பலமுள்ள தூதன் யாரை அடையாளப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சி அடையாளப்படுத்துவார். அதே சமயத்தில் இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னாக ஒரு தூதன் இருந்திருக்கணும், லிட்ரலான ஒரு தூதன் இருந்திருக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும்னா, அது யாரா இருந்திருக்க வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா கேப்ரியல் தூதனா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பிரெஞ்சு புரட்சியை நடத்தின ஒரு தூதனாக பேக்ரவுண்ட்ல இருந்து கேப்ரியல் தூதன் செயல்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியல் 12 அதிகாரத்தில் வரக்கூடிய தூதன் கேப்ரியல் தூதன் அப்படின்னு பாக்குறோம். ஸோ வானத்திலிருந்து தூதன் இறங்கி வர்றது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரெஞ்சு புரட்சி தேவனால் அனுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரெண்டாம் வசனத்துல நம்ம கிளியரா பார்த்தோம், திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்.
திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம், வேற ஒன்றும் கிடையாது. முத்திரிக்கப்பட்ட அந்த சிறு புஸ்தகம் இப்போ திறக்கப்பட்டது. எது முத்திரிக்கப்பட்டிருந்த புஸ்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகம் தான் முத்திரிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் இப்போ திறக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத பாக்குறோம். அப்படின்னா நம்ம கிளியரா பார்த்தோம், தானியல் 12:4 தானியலாகிய நியோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். அதாவது எது வரைக்கும் தானியல் தீர்க்க தரிசனத்தை முத்திரிக்கப்பட சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, முடிவு காலம் மட்டும். அப்படின்னா முடிவு காலம் அப்படின்னு ஒரு காலப்பகுதி இருக்கு. அப்படின்னு ஒரு காலப்பகுதியை தானியல் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது, அந்த முடிவு காலம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, முத்திரை போடுங்க அப்படின்னு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சொல்றேன். சோ முடிவு காலம் வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா முத்திரை போடுங்க. முடிவு காலம் முடிஞ்ச பிறகு தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் புதை பொருளாக இருக்காது. அப்படின்னா முடிவு காலம் எந்த வருஷத்திலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிபி 1799 முடிவு காலம் ஆரம்பிக்குது. அப்படின்னா முடிவு காலம் எப்ப ஆரம்பிக்குது, நம்ம கூட சொல்லுவோம், பிரதர் நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா முடிவு காலத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட் தான். ஆனா இந்த முடிவு காலம் எப்பவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிபி 1799 என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த கிபி 1799 தான் எக்ஸாக்டா ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி பிரான்ஸ்ல நடக்குது. அந்த புரட்சிக்கு பேர் தான் பிரெஞ்சு புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிரெஞ்சு புரட்சி அப்படின்ற ஒரு உபத்திரவ காலத்தை தான் இந்த தூதனோட ஒப்பிட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுறோம். அந்த பிரெஞ்சு புரட்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்தோம்னா, ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை போன்றிருந்தது அப்படின்னு பார்த்தோம். சோ அந்த சிங்கத்தினுடைய கர்ஜனையினால எப்படி ஒரு வயல்ல ஒரு ஒரு வனத்துல ஒரு எஃபெக்ட் வருமோ, ஒரு தாக்கம் வருமோ, அதே போல பிரெஞ்சு புரட்சினால் அநேக தாக்கங்கள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுல முக்கியமான தாக்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 7 இடிகள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் பிரெஞ்சு புரட்சினால. சோ பிரெஞ்சு புரட்சினால வந்த 7 இடிகள் ஒன்றும் கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இடிகள் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ட்ரவர்சியான தாட்ஸ், மோசமான எண்ணங்கள். சோ நிறைய சமுதாய சீர்திருத்தங்கள் என்கிற பேர்ல நிறைய தேவையில்லாத கருத்துக்கள் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அறிவொளி யுகத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு பாக்குறோம். இந்த ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவொளி யுகத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஏன்னா பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறமா நிறைய காரியங்களை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், அந்த 4 தூதர்களும் குறிப்பிட்ட இந்த ஒரு தேதிக்காக தான் கட்டவிழ்த்து விடப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம். அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம், இது 4 பிரெஞ்சு புரட்சி அப்போ கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சோ அதனால இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சுயாதீனம் பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறமா ஜனங்களுக்கு வந்ததுனால நிறைய தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல தேவையில்லாத மோசமான தாட்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு. உதாரணத்துக்கு 7 தாட்ஸ் நாம பார்த்தோம், கம்யூனிசம், ஏத்திசம், டார்வினிசம், இந்த மாதிரிலாம் வந்துச்சு. இந்த மாதிரியான கொள்கைகள் எல்லாமே இடிமுழக்கங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பட் தேவன் யோவானுக்கு என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, யோவா இடிமுழக்கங்களை நீ எழுதாத, முத்திரை போடு அப்படின்ட்டு வானத்துல இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடி முழக்கங்கள் போல் பெருகி வரக்கூடிய இந்த கருத்துக்கள், கொள்கைகள், மனுஷருடைய அனுபவ அறிவுகள், தத்துவங்கள் எல்லாம் யாருக்கு தேவை கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபைக்கு தேவை கிடையாது. அப்படின்னா சபை வகுப்பா இருக்கு, எது தடை செய்யப்பட்டாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடி முழக்கங்கள் தடை செய்யப்பட்டாச்சு. 6 சபைக்கு மட்டுமா தானே இது இல்ல, இது யோவான் வகுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தான் அது பொருந்தும். அப்படின்னா எப்படி 6 காலப்பகுதியில் இருந்த கான்ட்ரவர்சியை குறித்து சபையின் பிள்ளைகள் பேசக்கூடாதோ, அதே மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய கான்ட்ரவர்சிஸை குறித்து யார் பேசக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் பேசக்கூடாது. உதாரணத்துக்கு அரசியல்ல ஒரு கான்ட்ரவர்சி நடக்குது, அரசியல்னாலே கான்ட்ரவர்சி தான். அந்த கான்ட்ரவர்சியை கொண்டு வந்து ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பேசலாமா, அதை குறித்து ஆராயமா, அதை குறித்து சிந்திக்கலாமா? நோ, அது ஹெவன் நமக்கு ப்ராஹிபிட் பண்ணிருச்சு. ஹெவன் நமக்கு என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, தடை செஞ்சிருச்சு. தேவன் தடை செஞ்சிருச்சாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளுடைய கவனம் எதுல இருக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிறு புஸ்தகத்தை ஆராயறதுல தான் இருக்கணுமே தவிர்த்து, இந்த இடிகள் அதாவது மனுஷருடைய இந்த கருத்து கொள்கைகளை ஆராயறதுல யாருக்கு நோக்கம் இருக்கக்கூடாதுன்னா, யோவான் வகுப்பாருக்கு நோக்கம் இருக்கக்கூடாது. அதனால நீ எழுதாத அப்படின்ட்டார், எழுதாத அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டார். சோ அப்படின்னா எழுதக்கூடாதுன்னா எழுதக்கூடாதுதான். ஒருவேளை எழுதணும்னா நாம் யோவான் வகுப்பாரம் என்ன பண்ண மாட்டோம்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டோம். ஏன்னா யோவான் அந்த இடத்துல 7 இடிகளை குறித்து எழுதாதன்னு சொல்லிட்டு எழுதல, அவர் அப்படியே விட்டார். அப்படின்னா நாம உலகத்துல இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சிஸ்குள்ள தலையிட்டு அதை குறித்து பேசிட்டு இருக்க கூடாதுன்னா பேசக்கூடாதுதான். சோ அதில் நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, அதில் நாம் தலையிட்டு கொள்ளக்கூடாது.
ஸோ இதுதான் நான்கு வசனங்கள் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். அதே நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 10:5-7 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 10:5 முதல், சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, 6 இனி காலம் செல்லாது. சோ சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவலா இந்த தூதன் சமுத்திரத்தின் மேல நிக்கிறாரு, பூமியின் மேல என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு நிக்கிறார். சமுத்திரத்தின் மேல் தனது வலது பாதத்தை வைக்கிறாரு, பூமியின் மீது தனது இடது பாதத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் வலது பாதம் என்பது எதை அடையாளப்படுத்தும் பாத்தீங்கன்னா ஃபேவர். இடது பாதம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எதிரான நிலைமை. அப்படின்னா வலது பாதம் இந்த தூதனுக்கு எதன் மீது இருக்குன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரத்தின் மீது. சமுத்திரம் என்பது திரளான ஜனங்கள் அடையாளப்படுத்துது. அப்படின்னா பிரெஞ்சு பொறிச்சு எதுக்கு ஃபேவர் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு ஃபேவர் பண்ணுச்சு. பட் இந்த பூமியின் மீது வேர் கொண்டிருக்கக்கூடிய பற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கத்துக்கு இந்த பிரெஞ்சு பறிச்சு ஃபேவர் பண்ணல. அதுதான் அப்படி நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி. நம்ம கிளியரா பார்த்தோம் இந்த பிரெஞ்சு புரட்சி என்கிற சம்பவத்துக்கு பின்னாடி எந்த தூதன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்ரியல் தூதன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இனி காலம் செல்லாது அப்படின்னு தூதன் சொல்றாரு. இனி காலம் செல்லாது அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. சொல்லிட்டு ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலேயே அவன் எக்காலம் ஊதுகிற போது, யார் எக்காலம் ஊதுகிற போது, 7 தூதன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரின் பேரில் ஆணையிட்டு சொன்னான் அப்படின்னு பார்க்கணும். சோ இப்படி ஒரு விஷயத்தை இந்த தூதன் சொல்ற மாதிரி நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 10 பாக்குறோம் இல்லையா. ஆக்சுவலா இதே மாதிரி வார்த்தை தொடர்கள், இதே மாதிரி வார்த்தைகள் நமக்கு எங்க இருக்குங்க, நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியேல் 12 இதே மாதிரி வார்த்தைகள் இருக்கிறது. என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம், தானியேல் ஆகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனும் ஆகிய 2 நிற்க கண்டேன். 6 வாசிங்க. 6 சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கவரும் ஆகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். சோ கிளியரா கேக்குறாரு, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்படின்னா முடிவு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு காலம்ங்க செல்லும் அப்படின்னு கேக்குறாராமா. 7 அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்திற்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட்டு கேட்டேன். சோ கிளியரா தானியேல் 12 இந்த தூதன் என்ன தீர்க்க தரிசனமா உரைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முடிவு காலம் வருவதற்கு எவ்வளவு காலம் செல்லும் அப்படின்னு சொல்றாருன்னா ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும். இதனுடைய தீர்க்க தரிசன அர்த்தம் நமக்கு நல்லா தெரியும், அதனால நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இது வந்து 1260 வருடங்களை அடையாளப்படுத்துது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். சோ அப்படின்னா தூதன் என்ன சொல்றாருன்னா முடிவு காலம் வருவதற்கு எத்தனை வருஷம் செல்லும், 1260 வருடங்கள் செல்லும் அப்படின்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டார். சோ அப்படின்னா கிளியரா தானியேல் 12 வரக்கூடிய தூதனும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 10 வரக்கூடிய தூதனும் ஏறக்குறைய ஒரே ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா தண்ணீர் மேலதான் என்ன பண்றாங்கன்னு நிக்கிறாங்க. ரெண்டு இடத்துலயும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வானத்துக்கு நேராக கையை என்ன பண்றாங்கன்னா உயர்த்துறாங்க. தானியேல் 12 ரெண்டு கையும் உயர்த்துறாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 10 ஒரு கையை மட்டும் உயர்த்துறாரு. ஏன் ஒரு கையை மட்டும் உயர்த்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் இருக்கு அப்படின்னு பாக்கணும். சரிங்களா, திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் இருக்கு. அப்படின்னா அந்த திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் எதுன்றத போன வாரம் நம்ம தெளிவா பார்த்துட்டோம், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். அப்ப தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் தூதன் கையில வெளிப்படுத்தின விசேஷம் 10 திறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் கரெக்டா இப்போ வசனத்துல எந்த வருஷத்துல இருக்கோம், எக்ஸாக்டா எந்த வருஷத்துல இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 1700
99 வருஷத்தில் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் இருக்கோம். அதாவது தானியல் 12 அதிகாரத்துல 1260 வருஷத்தினுடைய தொடக்கத்தை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. பட் வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரத்துல அந்த தூதன் சொல்றாரு, தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது அப்படின்ட்டார். இனி காலம் செல்லாது அப்படின்னு என்ன ஆயிடுச்சு, முடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இனி காலம் செல்லாது அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, தானியல் தீர்க்க தரிசனத்தில் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அந்த 1260 வருடங்கள் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. தூதன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, டைம்ஸ் அப், டைம் முடிஞ்சிருச்சு. தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த காலப்பகுதி என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. முடிவு காலம் ஆரம்பிச்சதுனாலதான் இப்போ தூதனுடைய கையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் இருக்கு. அப்படின்னா தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் திறக்கப்பட ஆரம்பிச்சாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிக்கணும். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்த என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தூதன் 1799 வருஷத்துல இனி காலம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் சொல்லிட்டாரு, ஏன் சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, முடிவு காலம் எந்த வருஷத்துல ஆரம்பிக்குது, 1799 ஆரம்பிக்குது. ஏன்னா காலம், காலங்கள், அரைக்காலம் அப்பொழுதுதான் என்ன ஆகுதுங்க, முடியுது. உடனே நாம என்ன ராங் கன்க்ளூஷன் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப 1799 எல்லா தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய ரகசியமும் திறக்கப்பட்டுருமா, கேள்வி குறிச்சுக்கலாம். முடிவு காலம் கிபி 1799 ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கிபி 1799 வருஷத்திலேயே தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களும் திறக்கப்பட்டுருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லை. சோ கரெக்டா 1799 இருந்து முடிவு காலம் ஆரம்பிக்குது, அப்பவே முடிஞ்சிடல. நல்லா புரிஞ்சுக்கணும் நாம, 1799 இருந்து முடிவு காலம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. முடிவு காலத்தினுடைய ஆரம்பம் தான் 1799 தவிர்த்து எல்லா ரகசியமும் 1799 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெளியே வந்துடாது. அதாவது தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துடைய ரகசியங்கள் கிபி 1799 இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதான் சொல்றேன், டைம்ஸ் அப், முடிவு காலம் வந்துருச்சு. தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் திறக்கப்பட்டுருச்சு. திறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ரகசியமும் அந்த ஒரு வருஷத்திலேயே வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு ராங் கன்க்ளூஷன் வந்துடக்கூடாது. ஏன்னா தானியல் 12 வெறும் கிபி 1260 வருடங்களை பத்தி மட்டும் சொல்ல, வேற ரெண்டு முக்கியமான டேட்ஸ், வேற ரெண்டு முக்கியமான நம்பர்ஸ் குறிச்சு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, தானியல் 12 சொல்லுது. அது என்ன ரெண்டு முக்கியமான நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1290 நாள் மற்றும் 1335 நாட்கள். நம்ம கூட படிச்சிருப்போம், இது நமக்கு ஒரு ஃபேவரட்டியான வசனம். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். ஏன் அவர் பாக்கியவான், ஏன் 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான் டேனியல் 12 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ தூதன், இந்த தூதன் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 வரக்கூடிய தூதன் இனி காலம் செல்லாது அப்படின்ட்டார். இனி காலம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனாலும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஆனாலும், ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். சோ கிளியரா என்ன சொல்றாரு, இனி காலம் செல்லாது அப்படின்னு அர்த்தம். இனி காலம் செல்லாதுன்னா முடிவு காலம் வந்துருச்சு, கிபி 1799 வந்துருச்சு, இதுக்கப்புறமா டைம் போகாது. ஆனாலும் 1799 எல்லா தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் வெளியாகாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமா அறிவித்தபடி 7 தூதன் அப்படின்னு ஒரு தூதன் வரப்போறார். அவர் யார் நமக்கு நல்லா தெரியும், சார்லஸ் டேஸ் ரசல். அவருடைய சத்தத்தின் நாட்களிலேயே
அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அப்படின்னா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 1799 திறக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய ரகசியங்கள் முழுமையாக எப்பொழுதுதான் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய தேவ ரகசியம் 7 தூதன் எக்காலம் ஊதும் போது தான் என்ன பாத்தீங்கன்னா தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படின்னு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் அப்படின்ற தானியல் 12 அதிகாரத்தினுடைய இந்த வசனம் நாம மேக்சிமம் எதுக்கு ரெஃபரன்ஸா எடுத்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2 வருகைக்கான ஒரு ரெஃபரன்ஸா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுப்போம். ஆக்சுவலா தானியல் 12 அதிகாரத்தை நம்ம தெளிவா கான்டெக்ஸ்ட் ஸ்டடி நம்ம பார்த்தோம்னா, கரெக்டு தான், 1335 நாட்கள் காத்திருந்து சேரகவன் பாக்கியவான் எப்போ எந்த வருஷத்துல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இயேசு கிறிஸ்துடைய 2 வருகையினுடைய அந்த டேட்டோட எக்ஸாக்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகும். உண்மைதான், இயேசு கிறிஸ்து 2 வருகையில் வந்துட்டதுனாலதான் முழுமையா தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை என்ன பண்ண முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான்ற வார்த்தை எதுக்காக முக்கியமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவர்களால முழுமையாக எதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியல் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான், 3 டேட் சொல்லுது தானியல் 12 அதிகாரம். என்ன சொல்லுது, 1260 வருஷம்னு சொல்லுது. அது எப்ப முடியுது, கிபி 1799. அப்ப கிபி 1799 என்ன ஆகுது, தானியல் தீர்க்கதரிசன புத்தகம் திறக்கப்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டேட் வரும், 1290. அது என்ன டேட்டு, 1829 முடியும். அப்பதான் மில்லர் இயக்கம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா துவங்குது. பட் முழுமையான ஒரு புரிந்து கொள்ளுதல் எப்பொழுது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். அப்படின்னா 1874 அப்புறமாக தான் தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் முழுமையாக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியே வரும். கரெக்டா 1874 அப்புறமா தான் 7 தூதன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எக்காலம் ஊதுறாரு. 7 தூதன் என்ன பண்றாரு, எக்காலம் ஊதுறாரு. அப்படி ஊதப்படும் பொழுது தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகருடைய ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நமக்கு தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியமும் தெரியுதா தெரியலையா? ஒரு கண்டினியூஸ் கிளாஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம், 45 படங்களாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய அத்தனை ரகசியங்கள் நமக்கு புரியுதுன்னா தேவ ரகசியம் நிறைவேறியாச்சு. ஏன்னா நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் என்ன பண்ணியாச்சு, நாம ரொம்ப வருடங்கள் கடிந்து என்ன போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால கிளியரா தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இதனால தான் நமக்கு தெரியுது. நாம மத்தேயு 24 அதிகாரத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன மாபெரும் தீர்க்க தரிசனத்துல கூட இந்த பாயிண்ட் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா சொல்லியிருப்பார். வசனம் வாசிக்கலாமா, மத்தேயு 24 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து அறுவடையின் காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து நம்ம படிப்போம். அப்படி படிக்கும் பொழுது வசனம் மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது, நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். இது யாருக்கு, நமக்காக சொன்னப்பட்ட வார்த்தை. அதாவது பாபிலோன்ல இருக்கக்கூடிய நாம, பாபிலோனுடைய அதாவது அந்த போப்பு மார்க்கத்தினுடைய அந்த ஒரு பூசை பலி, அந்த ஒரு மாஸ், அந்த ஒரு பாழாக்கும் அருவறுப்பை பார்த்து அந்த பாழாக்கும் அருவறுப்பை நம்ம பரிசுத்த ஸ்தலத்துல காணும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, யூதேயாவில் இருக்கக்கூடியவர்கள் மலைகளுக்கு ஓடி போங்க. நாம பாபிலோன் சிஸ்டத்துல இருந்து வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாழாக்கும் அருவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறத பத்தி தானியல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கானே. அப்ப தானியல் தீர்க்கதரிசி சொன்ன பாழாக்கும் அருவறுப்பை நீங்க பரிசுத்தலத்துல பார்க்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, ஓடிடுங்க அப்படின்றாரு. அப்படின்னா தானியல் தீர்க்கதரிசி சொன்ன பாழாக்கும் அருவறுப்பு வேற யாரும் கிடையாது, போப்பமா இருக்கும், நமக்கு நல்லா தெரியும். அது எப்படி தெரியும், தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சின்ன கொம்பு, அது போப்பு மார்க்கன்றது கண்டுபிடிச்சுமா கண்டுபிடிக்கலையா, எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது, ஏன்னா அந்த சிறு புஸ்தகம் கிபி 1799 திறக்கப்பட்ட அந்த சிறு புஸ்தகத்தினுடைய ரகசியம் முழுமையாக எப்பொழுது நிறைவேறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 தூதன் எக்காலம் ஊதி நிறைவேற்றிட்டார்.
அப்ப ஏழாம் தூதன் நமக்கு முழுசா சொல்லி கொடுத்துட்டாரு. தேவன் ஏழாம் தூதன் மூலமாக அந்த ரகசியத்தை அறிவிச்சதுனால, அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்ததுனால இப்ப நம்ம கத்துக்கிட்டோம். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, யோசிச்சு பாருங்க. முதலாம் கால சபையின் பிள்ளைகள் 24:15 எடுத்து படிச்சிருந்தாங்கன்னா ஏதாச்சும் புரிஞ்சிருக்குமா? நிச்சயமா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன பாழாக்கும் அருவருப்பு அவர்களால் புரிஞ்சிருக்க முடியாது. அந்த காலப்பகுதியில் புஸ்தகம் முத்திரிக்கப்பட்ட நிலையில இருந்துச்சு. ஆனா கிபி 1799 திறக்கப்பட்ட புஸ்தகம் ஆயிடுச்சு. முழுசா திறக்கப்பட்ட புஸ்தகம் ஆனாலும் அப்பவே எல்லாம் வெளியே வந்துடல. அதனுடைய முழு தேவ ரகசியம் எப்போது நிறைவேறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழாம் தூதனுடைய எக்காலத்துடைய நாட்கள். அதனாலதான் இப்போ நமக்கு எது புரியுதாமா? தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன பாழாக்கு மறுவருப்பு. அப்ப தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன பாழாக்கு மறுவருப்பு போப்பு மார்க்கம் நாம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஓபன் ஆயிடுச்சா? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஓபன் ஆயிடுச்சு. எப்படி ஓபன் ஆச்சுன்னு வசனம் சொல்லுது, எப்படி ஓபன் ஆச்சுன்னு வசனம் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏழாம் தூதன் எக்காலத்துடைய சத்தத்தினால ஓபன் ஆச்சு. இப்ப மனசாட்சி தொட்டு சொல்ல, நாம போப்பு மார்க்கம் தான் ஆன்டி கிரைஸ்ட்னு தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இருந்து நமக்கு விளக்கி கொடுத்தது யாரு? நம்மளா கத்துக்கணுமா? இல்ல, நம்முடைய அன்பு மூத்த சகோதரர் ரசல் பிரதர் மூலம் விளக்கம். அப்ப யோசிச்சு பாருங்க, இதை விட வேற எந்த விளக்கமும் நமக்கு வேணா ரசல் பிரதர் தான் ஏழாம் தூதன். சோ இவ்வளவு அழகான ப்ரூஃப் இருக்கு. சோ கிளியரா இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்ன ஆயிடுச்சுங்க, முழுமையாக ஏழாம் கால சபையின் காலப்பகுதியில ஓபன் ஆகுன்னு சொன்ன மாதிரி இப்ப நமக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஓபன் ஆயிருக்கிறது உண்மை. சோ அதே சமயத்துல, அதே சமயத்துல கிளியரா தானியேல் புஸ்தகம் ஓபன் ஆன, முழுசா ஓபன் ஆன வருஷம் எதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா, கிபி 1874 அப்புறம் தான். ஏன்னா 1335 காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் அப்படின்ட்டார். ஏன் ஏன் பாக்கியவான்? அப்பதான் உங்களுக்கு தானியேல் தீர்க்கிற புஸ்தகம் முழுசா வெளியாகும். முழுசா என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியாகும். அப்படின்னா மூணு டேட் சொல்றார் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல. 1799 அப்போதுல இருந்து வெளியாக ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் 1890, அதாவது 1829 இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா வெளியாகும். ஆனா முழுசா வெளியாகாது, முழுசா வெளியாகாது. அப்படின்னா 1829 என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மில்லர் இயக்கம் பயங்கரமா ஆரம்பிச்சுச்சு. மில்லர் மூமெண்ட் நமக்கு நல்லா தெரியும். சோ ஆறாம் கால சபையின் பிள்ளைகள் எல்லாமே இந்த மில்லர் மூமெண்ட்னால சகோதரர் மில்லர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியா தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியத்தை கொண்டு வர்றார். எல்லா ரகசியத்தையும் கொண்டு வந்து ஆனா முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஏன் முழுசா புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டாரு, ஏன் முழுசா புரிஞ்சுக்க முடியலன்னு பாத்தீங்கன்னா, மில்லர் மூமெண்ட்னால. ஏன்னா வசனம் சொல்லிடுச்சு, 1335 மட்டும் காத்திருந்து செய்வன் தான் பாக்கியவான். 1335 எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1874 முடியுது. இந்த டேட்லாம் கொஞ்சம் நான் அப்படியே போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல படிச்ச டேட்ன்றதுனால இதெல்லாம் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ மில்லர் மூமெண்ட்னால ஏன் முழுசா தானியேல் புக்கை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1335 மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் தான் பாக்கியவான். அப்படின்னா 1874 அப்புறமா தான் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுசா புரியும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதுவாரு. அதுக்கப்புறம் தான் அதோடைய ரகசியம் முழுசா புரிஞ்சுக்க முடியும். ஆனா 1829 ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஓபன் ஆகுதுனால பயங்கர ஆச்சரியத்தோட என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தானியல் புக் எடுத்து படிச்சிருக்கிறாரு மில்லர். ஸோ எடுத்து படிச்சுட்டு தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. 1843 உலகம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, உலகெல்லாம் அழிஞ்சு போயிருந்துட்டு. இதை குறித்து இந்த மில்லர் மூமெண்ட்னுடைய இந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட், இந்த ஏமாற்றத்தை குறிச்சே வெளிப்படுத்தின விசேஷம் 10 கடைசி வசனங்கள் பேசுது. அதை குறித்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் கிளியர் என்ன கிளியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய நாட்களில் தேவ ரகசியம் என்ன ஆகும், நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால கிளியரா ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் அவருடைய ரகசியங்களை தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்கதரிசனம் மூலமா ஏற்கனவே என்ன பண்ணிருக்காருங்க, சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகளால் என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா ஏற்ற காலப்பகுதி என்ன பண்ணல, வரல. சோ அதுதான் நாம 1 பேதுரு
ஒன்றாம் அதிகாரம் பத்துல இருந்து பனிரெண்டு வரைக்கும் நாம வாசிப்போம், வாசிக்கலாம். ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல், உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசன் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பதினோராம் வசனம், தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். பன்னிரெண்டாம் வசனம், தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாகப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷமாய் பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். சோ கிளியரா தீர்க்கதரிசிகள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க, பட் அவர்களால் புரிஞ்சு கொள்ள முடியல, ஏன்னா ஏற்ற காலம் இன்னும் வரல. சோ மில்லர்னுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய வருகையை பின் பாயிண்ட் பண்ணு நினைச்சாரு, பின் பாயிண்டா டேட் சொல்லு நினைச்சாரு, பட் அது ஃபெயில் ஆயிடுச்சு. வருடங்கள் எப்ப முடியுது, கிபி 1799 வருஷத்துல சிறு புஸ்தகம் திறக்கப்பட்டுச்சு. ஆனா எல்லாமே அப்பவே கண்டுபிடிக்க முடிச்சான்னு இல்ல, திறக்கப்பட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா 1290 நாட்கள் செல்லும் அப்படின்னு படிக்கிறோம் தானியேல் 12 அதிகாரத்தில். அப்படின்னா அது எந்த வருஷம் வரும், கிபி 1829 தான் மில்லர் அவருடைய ஊழியத்தை விகரசா ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையினுடைய டேட்டா பின் பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அப்படி எடுத்து படிச்சு 1843 வருஷம் சொல்றாரு, ஆனா நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா நடக்கல, அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா ரசல் பிரதர் அதே நோக்கத்தில் அறிவிக்கிறார், இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையினுடைய டேட்டா அது சரியா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைவேறிச்சு. ஏன்னா ஏழாம் தூதன் எக்காலத்தை ஷூரிட்டியோட ஊதினார், ஷூரிட்டியோட என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஊதினாரு. ஸோ கிளியரா ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையினுடைய டேட்டு தெளிவாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. ஏன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழாம் தூதனுடைய நாட்களில் தான் தேவ ரகசியம் நிறைவேறும். முழுமையாக தானியேல் தீர்க்கரசன புஸ்தகம் புரிய ஆரம்பிச்சது எதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா, ஏழாம் தூதனுடைய நாட்களுக்கு அப்புறமா தான். சோ இத சொல்லிட்டு அடுத்து வாசிக்கலாம், 8-10 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 10:8 வசனம் முதல், நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல. 9 வசனம், நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். 10 வசனம், நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன், என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது, நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. சோ கிளியரா நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடும் என்னுடைய பேசி, யார்கிட்ட பேசி, யோவான் கிட்ட பேசுது. நீ போய் தூதன் கையிலிருந்து என்ன பண்ணு, சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல. யார்கிட்ட போய் வாங்கிக்கோ, தூதன் கையில போய் சிறு புஸ்தகத்துக்கு வாங்கிக்கோ. இப்ப தூதன் யாரு, பிரெஞ்சு புரட்சி. அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி எதை ஓபன் பண்றதுக்கு வழி வகை செஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஓபன் ஆகிறதுக்கு வழி வகை செய்தது பிரெஞ்சு புரட்சி தான். எப்படி, பிரெஞ்சு புரட்சியின் மூலமா தான் பைபிள் சொசைட்டிஸ் பெருக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நிறைய புரிந்து கொள்ளுதல் பைபிளுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. நீ போய் சிறு புஸ்தகத்தை என்ன பண்ணிக்கோ, வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்ல, யோவான் போய் தூதன் கிட்ட போய் அந்த சிறு புஸ்தகத்தை என்ன பண்ணுங்க எனக்கு தாரும் என்று. அதற்கு அந்த தூதன் சொல்றார், நீ இதை வாங்கி என்ன பண்ணு, புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆகியிலும் உன் வாய்க்கு இது தேனை போல் மதுரமா இருக்கும் என்றான். அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சியின் போது என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாயிருச்சு, தேவனுடைய ஆக்கினை நமக்கு என்ன ஆயிடுச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, ஆறாம் முத்திரையின் காலப்பகுதியில் நினைச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மில்லர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள் சொசைட்டிஸ் பெருக ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில எதை குறித்து படிக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை குறித்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை குறித்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா கிளியரா தானியேல் 12:4 வசனம் நிறைவேற ஆரம்பிக்குது, அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். எதை,
தானியல் தீர்க்கரசன புஸ்தகத்தை தேடி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்வார்கள். ஸோ ஏன்னா அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெருக ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை புசிக்கிறாங்க. எதை புசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள், பர்டிகுலராக தானியல் புஸ்தகத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புசிக்கிறாங்க. ஸோ சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா புசிக்கிறாங்க. எதை குறித்து முக்கியமாக அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ ரெண்டாம் வருகையை குறித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. என்ன உணர்ந்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியல் புஸ்தகம் அட் ஏ டைமில் ஓப்பன் ஆகாது, எல்லாமே அட் ஏ டைமில் ஓப்பன் ஆகாது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கல. 1335 வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும்ன்றத புரிஞ்சுக்கல. அதாவது 1874 வருஷத்துக்கு அப்புறம் தான் தானியல் புக் ஓப்பன் ஆகும்னு பைபிள் சொல்கிறது அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கல. ஆர்வத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. அது அவங்களுடைய வாய்க்கு தேன் மாதிரி இருந்திருக்கு, தேன் மாதிரி இருந்திருக்கு. ஆனால் வயிறு என்ன ஆயிடுச்சுன்னா கசப்பாயிடுச்சு, அப்செட் ஆயிடுச்சு. நம்ம சொல்லணும்ல வயிறு எப்போ கசப்பாகும், அப்செட் ஆகும். வயிறு அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ட விஷயம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா கொண்டு வந்துருச்சு. நல்லா தேன் மாதிரி இருந்துச்சு, எடுத்து படிக்கும்போது நிறைய விஷயங்கள் ஆராயும் பொழுது. பட் அவங்க எதிர்பார்த்தது என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேறாத பொழுது அவர்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் கொடுத்தது. அதை தான் நம்ம 10 கன்னிகைகள் ஓமையிலே நம்ம பார்ப்போம். 10 கன்னிகைகளும் தூங்கிடுவாங்க, 10 கன்னிகளும் தூங்கிடுவாங்க. எதனால? மில்லர் மூமெண்ட்னு ஒன்று வந்த ஒரு சோர்வுனால. ஏன்னா டேட்டு கொடுத்து அந்த டேட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்த விஷயம் என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கலை. நடக்காததுனால அந்த வயிறு கசப்பாயிருச்சு. அதுதான் அந்த வயிறு கசப்பானது, வேற ஒன்றும் கிடையாது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு தோல்வி அடைஞ்சிச்சு. ஆனால் சாப்பிடும் போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேன் போல் மதுரமா இருந்துச்சு. இதை தூதன் சொல்றாரு, நீ போய் வாங்கி புசி. நீ புசிக்கும் போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கது தேன் மாதிரி இருக்கும், வயிறுக்கு கசப்பா இருக்கும். அப்படின்னா இப்படி ஒரு ஏமாற்றம் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. மில்லர் மூமெண்ட்னுடைய ஏமாற்றம் இப்படி நடக்கும்ன்றது ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தில் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்தது அப்படின்னு பார்க்கணும். ஈவன் எலியாவுடைய வாழ்க்கையில் கூட அந்த ஓரேப் மலையை நோக்கி எலியா போகும்போது கூட முதல்ல ஒரு தூதன் கொடுக்கறத சாப்பிட்டு எலியா என்ன பண்ணிடுவார், தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் இன்னொரு தூதன் வந்து தட்டி எழுப்பினோட தான் 40 வருஷம் என்ன பண்ணுவாருன்னு போவார். அப்படின்னா முதல்ல சாப்பிட்டு தூங்கிடுறாரு இல்லையா, அதுதான் மில்லர் மூமெண்ட். அதுதான் 10 கன்னிகைகள் ஓமையில 10 கன்னிகைகளும் என்ன பண்ணிடுறது, உறங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கணும். 10 கன்னிகைகள் ஓமையில எப்போ உறங்கிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா மில்லர் மூமெண்ட்னால வந்த அந்த ஒரு ஏமாற்றத்தினால என்ன பண்ணிடுறாங்கன்னு எல்லாரும் சொல்லு போயிடுறாங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்த்த தேவ ரகசியம் அங்க புரிஞ்சுக்க முடியல. இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகையினுடைய தேதியை அவங்களால அறிஞ்சு கொள்ள முடியல. காரணம் என்னன்னா 1335 மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் தான் பாக்கியவான். ஏன்னா 1335 நாட்கள் எப்ப முடியுது, திரும்பிய சொல்றேன், கிபி 1874 முடியுது. கிபி 1874 யார் எக்களம் ஊத ஆரம்பிக்கிறது, மூத்த சகோதரர் ரசல் பதர் 7 கால சபையின் தூதன். அப்பொழுது தேவ ரகசியம் அப்பொழுதுதான் நிறைவேறும், அப்பொழுதுதான் பின்பாயிட்டு சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகையினுடைய தேதி எப்போ அப்படின்றது. பட் இவங்க எதிர்பார்த்த விஷயம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்காதுதான், வயிறு இப்ப என்ன ஆயிடுச்சு, கசப்பாயிடுச்சு. அப்படின்னா இப்ப யோவான் வகுப்பாக்கு ஒரு ஏமாற்றம் நடந்துருச்சு, ஏமாற்றம் 6 கால சபையினுடைய முடிவில் நடந்துருச்சு. முடிஞ்சாலும் ஏமாற்றம் இருந்தாலும் அடுத்து தூதன் அவரை கம்ஃபர்ட் பண்றாரு, அவருக்கு ஆறுதல் செலுத்துறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 10:11 வசனத்துல வாசிக்கலாம் சிஸ்டர். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். சோ இப்ப நமக்கு நல்லா தெரியும், இப்ப வந்து ஒரு பேட் இன்டைஜஷன் நடந்துருச்சு, இன்டைஜஷன் நடந்துருச்சு சபைக்கு. 6 கால சபையோட முடியல, சபைக்கு ஒரு இன்டைஜஷன் நடந்துருச்சு. என்ன இன்டைஜஷன் நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த சமம் நடக்கல. இப்போ தூதன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, டோன்ட் வரி ஜான், ஜான் என்ன பண்ணாத, நீ ஒரி பண்ணாத, நீ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்ட ப்ரெடிக்ட் பண்றதுல. ஆனாலும் நீ லவோதேக்கியா கால சபையில ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், தீர்க்க தரிசனத்தை தெளிவா பிரசங்கிக்க லவோதேக்கியா கால சபையில ஒரு தெளிவான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
புதிதான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ லவோதேக்கியா கால சபையில நீ மறுபடியும் பேசுவார், அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். ஏன்னா லவோதேக்கியா கால சபையில ஏழாம் தூதன் கிளாரிட்டியோட ப்ராஃபஸ் எடுத்து சொல்லிடுவார், நீ மறுபடியும் எந்த இரண்டாம் வருகையை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை நீ தப்பா பிரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டியோ, அதே விஷயத்த அதே ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை கிளியரா நீ லவோதேக்கியா கால சபையில் என்ன பண்ண போறன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் பிரசங்கிக்க போற அப்படின்னு என்ன பண்றேன்னா சொல்லிட்டேன். இது என்ன தெரியுமா பியூட்டிஃபுல்லான விஷயம், ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கரசன் சொல்ல போறோம். அப்படின்னா ஏழாம் கால சபை யார் யாருக்கெல்லாம் விட்னஸ் பண்ண போதாமா சத்தியத்தை, ஜனங்கள் ஜாதிகள் பாஷைக்காரர். நமக்கு நல்லா தெரியும் இந்த ஜனங்கள் ஜாதிகள் பாஷைக்காரர்கள் சகல கோத்திரம் சகல ஜாதிகள் சகல பாஷைக்காரர்ல இருந்துதான் 144,000 வரப்போறாங்க. திரள் கூட்டமா இதுக்குள்ளதான் வரப்போகுது. பூமியின் மேல் குடியிருக்கிற வகுப்பாறுல இருந்து யார் வரப்போறதில்லன்னு பாத்தீங்கன்னா ஆவியின் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் வரப்போறதில்ல. ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் எதுல இருந்து வரப்போறாங்க, சகல ஜனங்கள் சகல ஜாதி சகல பாஷைக்காரர் அப்படின்ற வகுப்பாருக்குள்ள இருந்து வரப்போறாங்க. ஆனா பூமியின் மேல் குடியிருக்கூடிய வகுப்பாறுல இருந்து ஆவியின் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் வரப்போறது கிடையாது சத்தியத்துக்கு. சோ ஏழாம் கால சபையின் பிள்ளைகள் சுவிசேஷத்தை சாட்சியா அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு மறுபடியும் கொடுக்கிறாராமா. அதனாலதான் நீ மறுபடியும் சொல்வ, கவலைப்படாத, இந்த ஒரு ஏமாற்றத்தினால் நீ சோர்ந்து போயிடாத, நீ மறுபடியும் லவோதேக்க கலை சபையில சொல்வ. யார் யாருக்கு விட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனங்கள் ஜாதிகள் பாஷைக்காரர்கள். ஆனால் இந்த வசனத்துல இது வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லாத ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, சொல்லாத ஒரு வார்த்தை. அது எந்த வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்களை குறித்தும் நீ சொல்ல போற, ராஜாக்களை குறித்தும் சொல்ல போற. அப்படின்னா ஏழாம் கால சபையினுடைய விட்னஸ், ஏழாம் கால சபையினுடைய சாட்சி சாதாரண ஜனங்களுக்கு மட்டும் போக போறது கிடையாது, ராஜாக்கள் கிட்டையும் சத்தியத்தை அவர்கள் சாட்சி பகிர்வார்கள். இது எக்ஸாக்டா ஏழாம் கால சபையின் தூதனுடைய நாட்கள்லயே நடந்துச்சு. எப்பொழுது நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1917 முதலாம் உலக யுத்தம் இந்த உலகத்தில் வெடிச்ச பொழுது. அந்த சமயத்துல அமெரிக்கா இருக்கிறது நல்லா தெரியும், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிற இந்த டீம் இந்த குரூப் இவ்வளவு நாளா இந்த ஒரு உபத்திரவத்தை குறித்து தான் தீர்க்கரசமா பேசிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் இப்ப கண் கூட நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்துட்டாங்க. நல்லா நோட் பண்ணுங்க, அந்த டைம் பீரியட்ல, அந்த டைம் பீரியட்ல இருந்த ஜனாதிபதி வில்சன் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசல் பிரதருக்கு ஒயிட் ஹவுஸ்ல மிக பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நீங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க, உங்க ஆலோசனையை நாங்க கேட்டு நாங்க நடக்கிறோம். ஒயிட் ஹவுஸ்ல மிகப்பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு பதவி கொடுத்தாரு ரசல் பர் என்ன சொல்லிருப்பார், டிக்ளைன் பண்ற முடியாதுன்ட்டு. எப்படி பெல்சா சார் தானியல் கொடுத்தாருல்ல, நீ என்ன பண்ண ராஜ்யத்துல மூணாவதாயிரு ஆனா சொல்லு அப்படின்னு சொன்னார்ல. நான் வேணா சொல்றேன் விளக்கத்தை, பெல்சா சார் கிட்ட சொல்லுவார் தானியல், நான் வேணா விளக்கத்தை சொல்றேன் ஆனா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா. அதே மாதிரி நான் விளக்கத்தை சொல்றேன் பட் இந்த ஒரு பதவியில எனக்கு வேணான்னு ரசல் பதில் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டாரு. ஆனா ஆனா ராஜாக்கள் கிட்ட விட்னஸ் ஏழாம் கால சபைக்கு போச்சு. அதான் நம்ம பாக்குறோம் இங்க தீர்க்க தரிசனமா சொன்ன மாதிரி நீ மறுபடியும் நீ என்ன பண்ணுவ, அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் மட்டும் இல்ல ராஜாக்களை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். இது ரசல் பதில் காலத்துல மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, நீ மறுபடியும் அப்படின்னா ரசல் பிரதர் காலத்துக்கு அப்புறமா உதாரணத்துக்கு நம்முடைய சகோதரர்கள் பிரதர் கென் ராசன் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் நேரடியா போய் 1990s நினைக்கிறேன் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட நம்முடைய சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்திருக்கார். இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட நம் சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது 1990s சொல்லியிருக்காரு ரஷ்யால இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் திரும்பி வருவாங்க அப்படின்னு. பட் நோ சான்ஸ் அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டர் அப்போ. ஆனா சொன்ன 2-3 மொத்த யூதர்களும் படையெடுத்து வந்திருக்காங்க, ராஜாக்கள் கிட்ட விக்டஸ் பண்ணிருக்காங்க. பெர்ஹாப்ஸ் பெர்ஹாப்ஸ் ஒருவேளை இந்த 11 வசனம் நமக்கு என்ன பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ மறுபடியும் அநேக ஜனங்கள் ஜாதிகள் பாஷைக்காரர் ராஜாக்களை குறித்தும் தீர்க்கதுன்னு சொல்லணும். அப்படின்னா ஒருவேளை
கடைசி கால யோவான் வகுப்பா இருக்கு. ராஜாக்கள் முன்பாக தீர்க்க தரிசனம் விட்னஸ் சொல்லக்கூடிய ஒரு விசேஷித்த வாய்ப்பு கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படின்னா மில்லர் மூமெண்டோட ஏமாற்றத்தோடு நின்று போல இரண்டாம் வருகை பிளஸ் ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை மறுபடியும் சொல்வதற்கான வாய்ப்பு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அறுவடை ஊழியத்தை நிறுத்தக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அறுவடை ஊழியத்தை நிறுத்தக்கூடாது. ஜனங்கள் ஜாதிகள் பாஷைக்காரருக்கு சாட்சி போயிட்டே இருக்கணும். ஏன்னா இப்ப தேவ ரகசியம் நிறைவேறிச்சு. கிளாரிட்டியா பேசுவோம். மில்லர் மூமெண்ட் மாதிரி நம்ம பேசல. ஆறாம் கால சபையின் பிள்ளைகளா இருக்கக்கூடிய மில்லர் மூமெண்ட் மாதிரி நம்ம பேசல. ஏழாம் தூதனுடைய நாட்கள் இருந்துட்டு கிளாரிட்டியா சுவிசேஷம் என்ன பண்றதுன்னு பார்த்து நம்ம சொல்றோம். கிளாரிட்டியா இப்ப நம்ம சுவிசேஷம் சொல்லும் பொழுது நாம் யார் முன்னாடி போறது கூட வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராஜாக்கள் முன்பாக நிற்பதற்கும். ராஜாக்கள்னா லிட்டரல் ராஜாக்கள்ல அபிஷியல்ஸ், பெரிய பெரிய பவர்ஸ்ல இருக்கிறவங்க முன்பாகவும் சத்தியத்தை கடைசி காலத்திற்கு சாட்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னா, நிச்சயமா சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எவ்வளவு கடைசி நாட்கள் வந்தாலும் சாகிறதுக்கு ஹார்வெஸ்ட் நிறுத்தக்கூடாது. ஏன்னா நேற்று படிக்கும் போது ஒரு ரைட்டிங்ல ரசல் பிரதர் அருமை எழுதுறாரு, டூ ஃபேசஸ் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படின்ற ஒரு ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் எழுதுறாரு. நாம எவ்வளவு கடைசி காலத்துக்கு வந்தாலுமே அறுவடை ஊழியத்தை நாம் நிறுத்தக்கூடாது. ஏன்னா சபை வகுப்பார கொண்டு வந்து சேர்க்கறது மட்டும் நம்ம வேலை இல்லை. ஏன்னா நாளைக்கு திரள் கூட்டத்துக்கும் நிறைய ஒரு வேலைகள் மகா உபத்திர காலத்துல இருக்கு, அவங்களுக்கும் ஒரு பங்கு என்பது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது. அப்படின்னா நம்ம ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் எடிபிகேஷன் எப்படி முக்கியமோ, எப்படி புது ரெண்டு கண்ணு மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு புது சிருஷ்டியை வளர்த்து எடுக்கக்கூடிய ஆவிக்குரிய போஷிப்புகள் ஒரு கண்ணுனா, அறுவடை ஊழியம் இன்னொரு கண்ணு. சோ ரெண்டு விஷயத்த நம்ம நிறுத்தக்கூடாது. ஏன்னா ஏழாம் கால சபைக்கே உரிய ஸ்லாக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ மறுபடியும் நீ சொல்லுவ கவலைப்படாத, இப்ப உனக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு ஜான் ஃபீல் பண்ணாத, பட் ஏழாம் தூதன் நாட்கள்ல தேவ ரகசியம் நிறைவேறும். தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகம் கிளியரா உங்களுக்கு தெரியும். அப்ப தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இருந்து நீங்க எடுத்து சொல்லுவீங்க, பாழாக்கு மறுவறுப்பு யாரு அப்படின்னு. கிளியரா மறுபடியும் நீங்க சொல்ல வேண்டும் என்றான், குறித்து சொல்ல வேண்டும்னா வேண்டும். அப்ப நாளைக்கு ஒருவேளை ஹூ நோஸ், யாருக்கு தெரியும், எப்பேற்பட்ட பிரதர் கென் ராசனுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நம்ம கிடைக்குமா தெரியாது, பட் ரசில் பேர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கிடைக்குமா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம வேலை சொல்லணும். ஒருவேளை கடைச்சி அதுக்காக நம்ம மறிச்சா கூட சந்தோஷமா என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம மறித்து சபை என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போனோம். ஸோ ஏன்னா அப்பேற்பட்ட நாட்கள் என்ன பண்ணிருக்கோம், நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஆறாம் கால எக்காலத்திலேயே ஏழாம் எக்காலத்துக்கான ரெஃபரன்ஸ் என்னச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இதோட பத்தாம் அதிகாரம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முடியுது. தேவனுக்கு சித்தமா இருந்தா பதினோராம் அதிகாரத்தை நம்ம அடுத்த வாரத்துல இருந்து பார்க்கலாம். பதினோராம் அதிகாரத்துல நம்ம எதைதான் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரெஞ்சு புரட்சியுடைய சம்பவங்கள், இந்த ஆறாம் எக்காலத்தினுடைய இறுதி காலத்தில் நடந்த சம்பவங்கள், இந்த ஆறாம் எக்காலம் எப்படி ஏழாம் கால சபைக்கு ஒரு ஆயத்தமா இருந்துச்சு அப்படின்றதையும் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, தேவனுக்கு சித்தமா இருந்தா வரக்கூடிய வாரத்தில் நாம் பார்க்க போறோம். பொறுமையோட கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.